Yeah.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
எம்எஸ் அம்மாவை மீண்டும் நினைவு கூர்ந்தோம். சில கச்சேரி ஜனரஞ்சகமா இருக்கும், சில பேர் பாடுறது எழுந்து ஆடலாம் போல இருக்கும், சில பேர் பாடுறது எழுந்து போயிடலாம் போல இருக்கும். இந்த குழந்தைகள் பாடுறது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஆத்மாவோட பகவானோட ஐக்கியமான மாதிரி. அந்த ஜீனோட வம்சத்துல பிறந்தாலும் அந்த ஜீனை டெவலப் பண்ணிக்க கூடியதான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த ஜீன் டெவலப் ஆனால் மாத்திரம் போறாது, டெவலப் பண்ணிண்டா மாத்திரம் போறாது. வம்சாவளியில பெரியவாள்லாம் எப்படி பாடியிருக்காளோ அவன் வம்சத்துல அவளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா ஆகணும். அதுக்கு ரெண்டு குழந்தைகள் மேலேயும் சத்தியமா இருக்கு. எம்எஸ் அம்மாவும் ராதா விஸ்வநாதனும் சேர்ந்து பாடுவாளோ, இன்னைக்கு எனக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தோணும். பக்கவாத்தியம் நடராஜன், மிருதங்கத்துல ஸ்ரீனிவாசன், ரெண்டு பேரும் பக்கவாத்தியமாக வச்சா. இன்னைக்கான கச்சேரியோட எல்லா ப்ரோக்ராம்லையும் நான் மாஸ்டர் பீஸ் ஒன்று கண்டுபிடிச்சி சொல்றது உண்டு. இன்னைக்கு கச்சேரியோட எக்ஸ்ட்ரீம் மாஸ்டர் பீஸ், அதாவது ஒரு கிரீட்டத்தில் முக்கியமாக வைக்கக்கூடிய வைரக்கல்லா இருந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆபேரி. எக்ஸலண்டாக இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இட் டச் மை சோல். ஏன்னா அது இவாள்லாம் கேட்காத ஒரு கீர்த்தனை, சாதாரணமாக யாரும் பாடம் பண்ண முடியாத ஒரு கிருதி. ரெண்டாவது விஷயம் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சொல்கிறேன், தீஸ் டூ கேர்ள்ஸ் டசன்ட் நோ ஈவன் எ சிங்கிள் வேர்ட் ஆஃப் ஹிந்தி, ஆனால் அந்த பாட்டியினுடைய அனுகிரகம் பாருங்கோ, பாட்டி எப்படி பெங்காலியில் பாடினாலும் அதே மாதிரி பாடினா. அதுவும் அந்த ரெண்டு குழந்தைகளும் தே ஆர் கமிங் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் கல்கத்தா. அற்புதமான ஒரு கச்சேரி. சாத்துர்மாசிய காலகட்டத்தில் ஒரு சன்னியாசி முன்னால சாட்சாத் பரமேஸ்வரனான மகாபதிவாளுடைய அனுகிரகத்தினால இங்கே நீங்கள் வந்து பாடி கொடுத்தது எவ்வளவு சொன்னாலும் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து புரியாது. மொபைலில் சைலண்டாக வீங்கணும், அப்போ தான் உடனே சவுண்டு விடுவோம். அவளை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் முடிஞ்சு வச்சோ, சாமியில் பேசினா என்ன கத்தினா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, புரியாது அவளுக்கு. அவ்வளோ தூரம் என்ன சொல்றது, பொறுமை அவசரம். நல்ல கச்சேரி, சாட்சாத் பரமாத்மாவான பெரியவாளுடைய அனுகிரகம் என்னைக்கு இருக்கணும், வருஷா வருஷம் இதே மாதிரி வந்து கச்சேரி பண்ணித்தரணும். எங்கெல்லாம் இந்த பிச்சைக்கார சாத்துர்மாசி பண்ணணும் அங்கெல்லாம் பண்ணணும். இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த பிச்சைக்காரனுடைய மடத்தின் மூலமா ஸ்ரீசக்கர மகாமேரு பீட்டத்தோட ஆஸ்தான விதூஷி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து பிரதி சமஸ்தம் வந்த அந்த குழந்தைகள் பாடணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். கீழே வந்து என்கிட்ட பிரசாதம் வைக்கிறது, வழியில் நடுவில் உட்காந்துருக்கிற எல்லாரும் எழுந்து வழி விட்டுணும். நடுவில் யாரெல்லாம் உட்காந்துருக்கீங்களோ தயவு செஞ்சு அவெல்லாம் எழுந்து வழி விட்டுருமோ. இங்கே கூட்டப்படாதீங்கோ, ஃபோட்டோகிராஃபி இருக்காதிங்கோ, அதெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க அப்புறம் போய். அதனால தயவு செஞ்சு வழி விட்டுருங்க. அற்புதமான ப்ரோக்ராம், ஐஸ்வர்யா சௌந்தர்யா ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் ஹர். அது எல்லாத்துக்கும் மேலே இவ அப்பா வந்து பேசி அரிசின வந்து ஸ்ரீனிவாசன் சார் பண்ண பெரிய ஒரு 30 வருஷத்துக்கு தான் அவர் கல்கத்தாவில் உத்தியோகம் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா வந்து ப்ரோக்ராமுக்கு எஸ்ன்னு சொல்லி ஏற்ப